This video is sponsored by MCR Pure Cotton Club. எப்படி அந்த காலத்தில் நான் சினிமாவில் சாதிப்பேன் அப்படின்னு சொல்கிற எல்லோருக்குள்ளேயும் ஒரு ரஜினி ஒரு கமல் வாழ்ந்தாங்களோ, அது இப்போ ஜென்ரேஷன் மாதிரி நான் சினிமாவில் சாதிப்பேன்னு சொல்கிற எல்லோருக்குள்ளேயும் ஒரு முக்கியமான ஆள் வாழ்ந்துட்டுருக்காரு. முன்னாடிலாம் நான் சினிமாவில் சேர்ந்து பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சென்னை வந்தாலே அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இருக்க மிகப்பெரிய பயமே, எதுக்கு நமக்குலாம் சினிமா, நம்ம சினிமாவில் சாதிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ யாராவது சினிமா என் கனவு, சென்னையில் நான் போய் பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்னு அவங்க வீட்டில் சொன்னாலே அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, நீ போ உன்னால் முடியும், அவரை மாதிரி ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், சிவகார்த்திகேயன். முன்னாடிலாம் இன்ஜினியரிங் படித்தவங்ககிட்ட நீ என்னங்க போகிற அப்படின்னு கேட்டாலே நான் நல்ல ஒரு இன்ஜினியர் ஆவேன், நல்ல வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சினிமா மேலே எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு அவங்க வாயிலேருந்தே வரும். இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, ஒரு டாக்டரோ ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டோ இப்படி எல்லோருக்குள்ளேயும் ஒரு சினிமா ஆசை இருக்கும். அதை எங்களுக்கும் சினிமா மேலே ஆசை இருக்குதுன்னு வெளியே தைரியமாக சொல்ல வச்சதும் இவர் தான். February 17, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு 12 மணி ஆனதும் ஃப்ரெண்ட்ஸோட பேச்சுலர்ஸ் ரூமில் ஜாலியாக கேக் வெட்டி கொண்டாடி இருந்த ஒரு பையனோட பர்த்டே 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போது ட்விட்டரில் காமெண்ட் டிபி, வாட்ஸ்அப்பில் இவருக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராமில் இவருக்குன்னு ஒரு போஸ்ட், இப்படி தான் குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கிற தங்கச்சி தம்பி அண்ணன் இவருக்கு அதிகம். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்போது இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிறது சந்தோஷங்கள் தான் ஆச்சரியத்தை தான் கொடுக்குது. இப்படி நம்ம கொண்டாடுற சிவகார்த்திகனோட வாழ்க்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு, நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. சினிமாலேயும் சரி பொது வாழ்க்கையிலையும் சரி தான் நினச்சதை தானே செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஒரு மேடையில் சிவகார்த்தியனோட அழுகை அது எவ்வளோ கஷ்டம்னு கற்றுக் கொடுத்துச்சு. என்னதான் வாலிப வயசில் அப்பா பேச மதிக்காமல் இருந்தாலும் அப்பா இல்லாமல் நம்ம இல்லைன்னு இன்னொரு மேடையில் சிவகார்த்திகனோட அதே அழுகை தான் கற்றுக் கொடுத்துச்சு. கனவு இருந்தால் அது கனவாக மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு நம்ம கனவாக மாறணும்னு சிவகார்த்திகேயன் வளர்ந்த விதம் நமக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இதெல்லாம் விட முக்கியமாக நமக்கு உதவுன நண்பர்களை எப்படி மதிக்கணும்னு சிவகார்த்திகனோட கனவு நமக்கு கற்றுக் கொடுத்துச்சு. சிவகார்த்திகன் பற்றி இவ்வளோ சொல்லிட்டாலும் இது மட்டும் போதாதுன்னு தோணுது. சிவகார்த்திகன் அப்படிங்கிறவர் ஒரு ஆக்டர், ஒரு லிரிசிஸ்ட், ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஆங்கர், இது மட்டும் இல்லை இன்னைக்கு என்கிட்டயும் ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசை என்னை வேற பாதையில் கொண்டு போகும் அப்படின்னு அந்த பாதையில் காலெடுத்து வைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய உந்துகோல் தான் சிவகார்த்திகேயன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், மிஸ்டர் லோக்கல் சிவகார்த்திகேயன். இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு செல்லம்.